தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களை மாநில அரசு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறதா தெலுங்கானால நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்காரு. தெலுங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம் உள்ளிட்ட 5 மாநிலங்கள்ல இந்த ஆண்டு இறுதியில சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில அந்த மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு பிரதமர் மோடி பேசிக்கிட்டு இருக்காரு. தெலுங்கானால ஆளும் பிஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவர நிலையில மூன்றாவதா பாஜக களத்துல இருக்கு. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்ல நடந்த நிகழ்ச்சியில பேசுற பிரதமர் நரேந்திர மோடி தெலுங்கானா மாநில அரசையும் மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவையும் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் கோரிக்கை வச்சதாவும் ஆனா அதை தாம் நிராகரிச்சிட்டதாவும் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசின அவரு தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் மாநில அரசால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு. இது தொடர்பா பேசின அவரு தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களை மாநில அரசு ஆக்கிரமிச்சிருக்கு, கோயில்களை அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது அநீதியானது, சிறுபான்மையினர் நடத்துற வழிபாட்டு தலங்களை தென்னிந்திய மாநிலங்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரல, ஆனா கோயில்களை மட்டும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. கோயில்கள்ல வரக்கூடிய வருமானங்கள் முறைகேடா பயன்படுத்தப்படுது. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தனது கூட்டணி கட்சி கிட்ட பேசி கோயில்களை விடுவிக்க காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுக்குமான்னு பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியிருக்காரு.